अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसत्तये अनैत् नेयर्களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய கேள்விகள் இருக்கோ நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணி அனுப்பலாம். அப்படி அமுச்சிங்க பட்சத்தில் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் February 7, 2023 செவ்வாய்க்கிழமை, சுபக்ரத் வருடம், தை மாதம், 24 திருநாள், மகம் நட்சத்திரம் சிம்ஹராசி. மாலை 5:43 வரைக்கும் மக நட்சத்திரம் தான். த்விதியை திதி தேய்பிரை. மகர ராசி அல்லது மகரகலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே எல்லாம் சாப்பிட்டு போயிருங்க. இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்று வராது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷையை பேசக்கூடிய ஒரு நட்பு வட்டாரம் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காதல் கைகூடும். இல்லற வாழ்க்கையில் சுகத்தை காணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. பெண்களுக்கு பொருளாதார ஏற்றம், நிறைய கிஃப்ட் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இன்றைய நாள் சரியாக போயிடும் சொல்லலாம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்ததுன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக சரியாக போயிடும். நாட்டு மருத்துவம் எடுத்துக்கோங்க. அதில் வேர் இருக்கிற மாதிரி ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். பெரிய பெரிய ஒரு மோசமான வியாதிகளுக்கெல்லாம் வந்து நாட்டு மருந்தில் இது இருக்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பேசிக்கலாக பொருளாதார ஏற்றம் உண்டு. உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கோ இளைய சகோதரன் சகோதரிகளுக்கோ ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த நாள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ்களுக்கு நல்லாயிருக்கும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளில் டெலிவரி பாய்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி உங்கள் மனசில் பட விஷயத்தை அப்படியே பேசுவீங்க, யதார்த்தமாக பேசுவீங்க, மனசு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கப்படுது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்னொன்று என்ன, இன்றைய நாள் யாரெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் வந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிற ஒரு விஷயம் புரியறது மட்டும் கிடையாது, அதே மாதிரி அவங்க ரகசியங்களும் அவங்க பிரச்சனைகளும் உங்ககிட்ட புலம்புவாங்க. பேசிக்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரங்க வந்து ஷாக் அப்சராக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. எந்த விதத்திலையுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பெருசாக பேசக்கூடாது. நம்மக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை பற்றி பெருசாக பேசாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்றைய நாள் கொஞ்சம் திருஷ்டியை தவிர்க்கலாம். அன்றைய நாள் இல்லைன்னா பயங்கரமான திருஷ்டி விழுகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பல பேருடைய திருஷ்டி உங்கள் மேலே இருக்கலாம். குடும்பத்தில் அதனால் தேவையில்லாமல் ஒரு அசௌகரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிகேசவன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டுமே. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இன்றைய நாள் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு, வெளி மாநிலத்துக்கு சென்று வருவீங்க, வேறு மொழி பேசக்கூடிய அல்லது லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு, முக்கியமான கடன் நோய் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்கள் உண்மையான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் வந்து வாழ்க்கை துணைக்காக, உங்கள் சந்தோஷத்திற்காக, உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்திற்காக செலவுகள் அதிகமாக செல்வீங்க. பேசிக்கலாக செலவுகள் விரயங்கள் அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் பிரயாணங்களும் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படலாம். அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவாகவே கன்னிராசி நண்பர்கள் ரொம்ப வேலையில் பர்ஃபெக்ஷனிஸ்ட். பொதுவாக சொல்லும் பொழுது கொஞ்சம் இன்றைய நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக சில விஷயங்கள் செய்கிறதுங்கிறத பண்ணுவீங்க.
இல்லாத இல்லற வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் சாம்பல் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கப்படுது. அதாவது லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கைகூடும். பெரியவங்களை சந்தித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறீங்க. பாசுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். கேட்டிங்கன்னா ப்ரமோஷனே கிடைக்கும், ஒரு சில பேருக்கு சலுகைகள் கிடைக்கும். முக்கியமான பணம் வரவேன்றிருந்தால் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பெரிய மதிப்பு கௌரவம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து தொழிலில் வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கிடைக்கும். ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸில் வேலை கிடைக்கும். எதிர்பார்க்காத வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சின்னதாக தள்ளி போய் அதுக்கப்புறம் நடக்கும். பயங்கரமான ஏற்றம் அனுகூலம் இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லுவோம்ல, அடுத்த ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஏற்ற காலமாக இருந்தாலும் கொஞ்சம் வீடையும் கவனிக்குங்கிறது பேசிக்கலாக ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுமை அப்படிங்கிறது அம்மாவிற்கோ வீட்டில் அவங்க மனைவிக்கு மட்டும் கொடுக்காமல் நீங்களும் அதை இன்றைய நாள் பங்கு போடுறது நல்லதுன்னு சொல்லலாம். அதனால் இன்றைய நாள் ஒரு பிரச்சனை உருவாகாமல் இருக்கணும்ல, அதனால் சொல்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்துகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஆண்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜேஷ்டாதேவி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் தேர் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாத ஒரு நாள். தூரமான பிரயாணம் நடக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, ஹீட்டான ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வருவீங்க, சிவபெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து நல்ல நல்ல படமாக பார்ப்பீங்க. அதே மாதிரி எங்கேயாவது கெட் டுகெதர் மாதிரி போவீங்க. புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தமும் இன்றைய நாள் ஏற்பட போகிறோம்னு சொல்லி பேசிக்கலாம். மனசில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் இருந்து தள்ளி போயின்றதுன்னா அது உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் தாமரை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு நாள் எதெல்லாம் தவக்குன்னா உங்களை பற்றி ரகசியங்கள் வெளியே போகாமல் இருக்கணும், உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நரசிம்மரை போய் பாட்டுவாங்க, அந்த எக்ஸ்போஷருங்கிறத அவர் கட் பண்ணிடுவார். பிகாஸ் அவரே எக்ஸ்போஷர் தான். அந்தளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு. பானக நைவேத்தியம் பண்ணி ஒரு 5 பேருக்கு கொடுங்க, நல்ல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காண்பீங்கன்னு சொல்லலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு துளசி மாலை எடுத்துன்னு போய் இன்றைய நாள் கண்டிப்பாக நரசிம்மருக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். பேசிக்கலாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், தள்ளி போயின்ட்டு இருந்தக்கூடிய ஒரு நல்ல சுபகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், பலவிதமான ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்னு சொல்லலாம். கணவன் மனைக்குள் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் தீரும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருந்தா கூட இன்றைய நாள் அது சரியாக போயிடும். ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய நாள் பெருசாக பேசி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். மெயினாக உணவு சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்குன்னு, அதே மாதிரி என்ன உணவு சாப்பிட்றீங்கிறத புரிஞ்சுக்கணும். அதிக காரமாக இருக்கக்கூடிய உணவு இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகளும் உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே அந்த ரொம்ப புளியான ஐட்டத்தை சாப்பிட வேண்டாம். நிறையா பேர் வந்து ரசத்திலேயே புளியை நிறைய அள்ளி கூட்டுவாங்க, அது கொஞ்சம் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுன்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கும். மற்றபடி தொழிலில் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். போசிக்கலாகவே இன்றைய நாள் வந்து ஒரு பிடிவாத குணமும் ஒரு சந்தேக எண்ணங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு
உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானரும் பலவர்ணரும் இன்றைய நாள் அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் லக் ஃபேக்டர் அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எல்லாம் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணுகுண்பத்து ததாஸ்து நன்றி.